ஹே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பர் ஹீரோ டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். ஸோ மோபியஸோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. நானும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ்க்கு நடுவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, மோபியஸ் எந்த யூனிவர்சலாடா நடக்குது, எல்லாத்துக்கான ரெஃபரன்ஸையும் கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன், டோபி மேக்யூரோட ஸ்பைடர்மேன் கிராஃப்டி பார்த்தீங்கன்னா செவத்தில் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மர்டரர் இருக்குது. ஃபார் ஃப்ரம்மோட எண்டிங் மிஸ்டீரியோ ஸ்பைடர்மேன் தான் கொண்டாருன்ற அந்த ஒரு இதுவும் இருக்குது. ரெண்டுத்தையும் எப்படி கலந்து வச்சானுங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இன்னொரு பக்கம் அமேசிங் ஸ்பைடர்மேனோட ஆஸ்கப் டவரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மோபியஸ் படிக்கிற நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கேட் அண்ட் ரைனோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைனோ இது வரைக்கும் லைவ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் தான் பார்த்துருக்கேன். அண்ட் பிளாக் கேட்டை பற்றி வந்து ஆஸ்காப்பில் அதுலேயும் இருந்திருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஹாரிக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி எம்சியோட வல்ச்சர் பார்த்தோன்னா அந்த அதில் இருக்காரு. அதுவும் அவர் இந்த ட்ரெய்லரில் நம்ம ரெண்டு பேர் டச்சில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க, எந்த யூனிவர்ஸில் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாருக்கும். நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் ஒரே கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் மோபியஸோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலாக விஎஃப்எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தளவுக்கு டெப்த்தாக இறங்கி பண்ணுறப்போ அந்த படம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். அதாவது வெனம் டூவோட நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். வெனம் டூ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பியிருந்தாலும், ஸோ இந்த படம் நல்லா ஹிட்டு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ பேசுகிறேன், அதாவது இந்த எல்லா யூனிவர்சஸ்க்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ரெஃபரன்சஸ்க்கும் காரணம் இந்த மோபியஸ் மூவி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது, அதுவும் ஸ்பைடர்மேன் 3, அதாவது ஸ்பைடர்மேன் நோவோம்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதாவது இருந்தது. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் ஃப்ரம் கலெக்ஷன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோனி அண்ட் டிஸ்னி பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து இந்த பக்கம் மோபியஸை ரொம்ப தூரம் தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் சோனி அண்ட் மார்வல் இன்னொரு ஒரு டீலை ஸ்ட்ரைக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ஸ்பைடர்மேன் 3 பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சோனி வேணாமல் பார்த்தீங்கன்னா எம்சிஓக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க வேணாம் லெத்தர்பிக்கான போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சு பார்க்கும்போது. ஸோ அப்போ டீல் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா இந்த பக்கம் சோனி கொண்டு வர எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எம்சிஓக்குள்ள கொண்டு வரதாக தான் இருக்கும். அண்ட் எம்சிஓ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோக்கி அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கு, லோக்கி அண்ட் வாண்டா விஷன். இப்போ ஸ்பைடர்மேன் நோ ஹோம் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கண்டினியூ பண்ண போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நோய ஹோம்க்கு அப்புறம் வர்றதுனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த வாண்டா விஷன் லோக்கி இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தோடைய காரணம்னாலையும் அந்த ஸ்பெல்லோட காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யூனிவர்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொலைட் ஆகும். ஸோ சீக்ரெட் வார்ஸ் 2016 சீக்ரெட் வார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். அது இப்போ நிறைய பேர் படித்தே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் யூனிவர்ஸும் H616 பார்த்தீங்கன்னா அந்த கொலைட் ஆகும். அதாவது மைல்ஸ் மட்டும் இருக்கிற அந்த யூனிவர்ஸும் இந்த பக்கம் பீட்டர் பார்க்கற 616 பீட்டர் பார்க்கற இருக்க யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொலைட் ஆகும். ஸோ அது கொலைட் ஆனதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அட் அ டைமில் ஒன்றா மர்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் அந்த கான்செப்டாக இருக்கலாம். ஒவ்வொரு யூனிவர்ஸோட அந்த ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா டேர் ஆகி அதோட பிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றா இதாகிட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எம்சியூவோட மெயின் டைம் லைனுக்குள்ளே எல்லா டைம் லைனும் பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகி உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மோபியஸில் இந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். ஏன்னா மோபியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் நோயோவுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிறதுனால நான் அதை சொல்கிறேன். படம் பார்த்தா தான் தெரியும் அது எந்த டைம் லைனில் நடக்குது, வெனம் லெத்தர்பி கார்னேஜுக்கு அப்புறமா இல்லை முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெனம் 1 பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக வெனம் பற்றின அந்த ஒரு இது யாருக்கும் தெரியல. பட் வெனம் லெத்தர்பி கார்னேஜோட ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இதே மாதிரி ஒன்று பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்களே. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெனம் லெத்தர்பி கார்னேஜுக்கு அப்புறமா தான் நடக்குது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நோயோம்க்கு அப்புறமா நடக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர் நோயோம் நடக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது நடக்க சான்சஸும் இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஏன்னா மல்டிவர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு சோனி அண்ட் மார்வல் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்காங்க. சோனி ஒரு பக்கம் அண்ட் மார்வல் ஸ்டுடியோஸ் ஒரு பக்கம். ஏன்னா சோனியும் பார்த்தீங்கன்னா வந்து வெனம் தூக்கி எம்சியூக்குள்ள போட்டாங்க, அடுத்து என்ன மோபியஸ் தான் அவங்க இதில் இருக்குது. ஸோ அதையும் தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவாங்க. கிரேவன் படத்தை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எம்சியூலேயே நடக்கிற மாதிரி கூட காமிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மோபியஸ் எல்லா ஸ்பைடர்மேன் யூனிவர்சஸோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற எந்த ஒரு யூனிவர்ஸை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு பக்கம் சாம் ரேமியோட ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டியாக பார்த்தீங்கன்னா செவத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேனோட ஆஸ்காப் டவரோட அந்த லோகோ, பிளாக் கேட், ரைனோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் எம்சி வல்ச்சர் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மோபியஸ் யூனிவர்ஸில் இருக்காரு. அண்ட் வெனமோட எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம மோபியஸ் டாக்டர் மைக்கேல் மோபியஸை பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம் வெனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமெடி சீன் கூட பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார் அந்த ட்ரெய்லரோட கடைசியில்.
ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யூனிவர்சல்ஸ் ஒன்னாக பார்த்தோன்னா அந்த கொலைட் ஆகி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. நோ வே ஹோம், வாண்டா விஷன், லோக்கி, ஸோ இது எல்லாமே நடக்கிறதுனால அதனால தான் பார்த்தோன்னா அந்த ஒவ்வொரு ரியாலிட்டியோட டேர்ஸும் பார்த்தோன்னா அங்கங்கே பிட்டு பிட்டாக பார்த்தோன்னா அந்த பிரிஞ்சு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி டாக்டர் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே பார்த்தோன்னா சரியாகலாம். அப்படி சரியாகும் போது மோபியஸ் வேணாமலாம் பார்த்தோம்னா பர்மனெண்ட்டாக எம்சியூக்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதாவது எப்படி சீக்ரெட் வார்ஸில் மைல்ஸ் பார்த்தோன்னா 616 இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக போயிடும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா இதுலேயும் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வெறும் என்னோட தியரி மட்டும்தான், நீங்களும் இது மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதுவும் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்களும் என்ன சமையான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில அவுட் கைஸ்.